வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குர்த்தி பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எஸ் சைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து எப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அப்போ வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த குர்த்தி தான். அண்ட் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் 50 days போயிட்டுருக்குல்ல, அதில் இன்றைக்கி 21st day. ஸோ நான் வந்து நிறையா பேர்கிட்ட கேட்டிருந்தேன் எப்போ வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே 6:00 தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ சிஸ்டரோட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து ஈவினிங் வந்து நெட்டு காலி ஆயிடும். ஸோ இது எனக்குமே இருக்குது. ஏன்னா மார்னிங்லேருந்து நான் ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறேன்னா, மார்னிங்லேருந்து ஃபோன் யூஸ் பண்ணாமல் நைட் ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஓகே, இதுக்கப்புறம் வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து மார்னிங் 6:00 நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஏன் நான் அதை வந்து ஈவினிங் பண்ணேனா, ஸோ மார்னிங் எல்லாருமே குழந்தைங்களை கிளப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ எனக்குமே அந்த வேலைலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் வீடியோ பார்க்க முடியாது அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஸோ ஓகே, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நான் ஓகே அதே கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வாங்க இப்போ வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் அதில் 3/4 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அண்ட் இன்றைக்கும் வந்து நம்மளோட ரொட்டீன்குள்ளே தான் போக போகிறோம். ஃபுட் இருக்க போது, ரெசிபீஸ் இருக்க போது, ஸோ எல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஏய், என்னது இது? வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் 1 liter தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுவும் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ தன்யஸ்ரீ வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நல்லா வந்து ஃபஸ்ட்டு கோம் பண்ணிக்கிறேன். ஸோ தலையில் வந்து சிக்கு இல்லாமல் நீங்கள் எண்ணெய் தடவினா மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப தலை வரும்போது முடி வந்து அதிகமாக கொட்டாது. ஸோ நார்மலாக ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 100 முடி கொட்டுறது வந்து நார்மல் தான். அதையும் தாண்டி கொத்து கொத்தாக கையிலுது அப்படின்னா தான் நீங்கள் கவலை பண்ணணும். ஸோ நம்ம வந்து டயட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். ஏன்னா நம்ம எதையாவது ஒன்று வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்காமல் போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டயட் இருக்கும்போது நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின் தான் எனக்கு தாட்டு. ஏன்னா நம்ம எந்த ஒரு கெமிக்கலான விஷயங்களும் நம்ம உடம்புல எடுத்துக்கிறது இல்லை, எல்லாமே பார்த்து பார்த்து சாப்பிட்றதுனால எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்னா, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் வந்து கறி லீவ்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஸோ ஒரு 1/2 hour பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1/2 hour முன்னாடி இதை குடிச்சிடலான்றதுக்காக தண்ணியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர், ஸோ ரெண்டும் தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வார்மான வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த தண்ணி ஓகேவோ அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லியும் ஒரு லெமன் நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து ஃபேட் உடம்புல சேரவே சேராது. ஸோ நான் வந்து இருக்கிற ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா குடிச்சிட வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா, ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ட்ரை கிரேப்ஸ் ஊற வச்சது, ஆல்மண்ட் ஊற வச்சது. ஸோ இது வந்து ஹேருக்காக நான் திரும்பவும் சொல்லிடுறேன். அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நான் பைனாப்பிள் ஸ்நாக்ஸு கொடுத்தேன். ஸோ அதனால் அந்த பாதி வந்து எனக்கு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ கொஞ்சம் சிம்பிளாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏன்னா மதியம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இப்போ அதை சாப்பிட்டுடலாம். லஞ்ச் தான் ரெடி பண்ண போகிறேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சேமியா வாங்கிட்டு வந்திருந்தேன், சிறுதானிய சேமியாக்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, தெனை, அந்த மாதிரி ஒரு 1, 2, 3, 4, 5, 6 வெரைட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஆஃபரில் இப்போ போட்டிருந்தாங்க. ஸோ நேற்று நான் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ அங்கே வாங்கினது. ஸோ இன்றைக்கி வந்து நான் இப்போ தெனையில் இந்த மில்லட் சேமியாவில் தான் வந்து வெஜிடபிள் ரைஸ் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ அந்த ஃப்ளேவரில் நமக்கு வந்து சேமியா வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ இதை பிரித்து நான் எண்ணெய் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கம்பு, ராகி அண்ட் சோளம், வரகு, திணை, அதுக்கப்புறம் நார்மலாக வந்து வெள்ளை சேமியா சொல்லுவோம்ல, வறுத்த சேமியா, ஸோ அது இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளத்தில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நான் இதில் நூடுல்ஸும் ட்ரை பண்ணதில்லை.
ஸோ நான் வந்து நூடுல்ஸ் எல்லாம் மில்லட் நூடுல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்து வர டேஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாக்கெட்டில் பாதி தான் நம்ம எடுத்துக்கணும், ஸோ ஃபுல்லாக எடுத்துக்கூடாது. நமக்கு மட்டும் எனக்கு மட்டும்தான்றதுனால நான் இதில் பாதி மட்டும் எடுத்துக்கணும். வந்து தண்ணியில் வேக வச்சு தான் எடுத்துக்கணும், அதுக்காக நான் தண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் கொட்டி இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது போதும், எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. சேமியா வந்து நல்லா வெந்து போச்சு. இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மலாக கோல்டு வாட்டர் ஊற்றி வடிகட்டி வச்சுருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம அந்த மசாலாவோட ஆட் பண்ணும் போது அப்போதான் குழஞ்சிடாமல் இருக்கும். அண்டு நைட்டுக்கு வந்து சிக்கன் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி என்ன என்ன நீங்கள் கடைசியாக பாருங்கள். ஸோ இப்போ லஞ்ச் முடிச்சிடலாம், மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சேமியாவுக்கு செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அப்புறம் புதினா, கருவேப்பிலை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது கூட வந்து கொஞ்சம் வந்து சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் வந்து ப்ரோட்டீன் ரிச்சானது. ஸோ இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நிறையா வந்து ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ இது கூட சேர்த்து இதையும் சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ சாப்பாடு செய் அந்த சேமியா சாதம் செய்ய போகிறோம். சேமியா பிரியாணி செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அதுக்கப்புறம் இந்த ஜீரகம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஜீரா சொல்லுவாங்கல்ல, பிரியாணிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்தேன் நேற்று. ஸோ ரொம்ப நாள் நான் தேன் அது கிடைக்கவே இல்லை. ஸோ ஓகே, நேற்று வந்து இருந்ததால அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஃப்ளேவரோடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பார்த்திங்கன்னா, பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நார்மலாக பிரியாணி தான் செய்வோம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ ரைஸை வந்து தனியாக வடித்து எடுத்துகிட்டு நம்ம எப்படி மசாலா கூட மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த சேமியாவும். ஸோ நமக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயட்டை நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம்தான் செய்கிறோம். ஸோ இதையும் போட்டு நல்லா இந்த ரா ஸ்மெல் போகட்டும். இதில் வந்து தக்காளியும் புதினா, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா மேஷ் ஆகட்டும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த சிக்கன் வாங்கிறதுக்காக கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பிரியாணி கடை இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர் வந்து என்னை செம்மையாக வந்து வந்து சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அப்பயே வந்து யோசிச்சுட்டே இந்த லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ காலையிலே யோசிச்சு இன்றைக்கி வந்து சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து பிரியாணி ஃப்ளேவரில் ஏதாவது சாப்பிட்ணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பிரியாணி மாதிரியே இருக்கும், அதை விட டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இது நல்லா மேஷ் ஆகட்டும். ஸோ வெங்காயம் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வெந்து போச்சு. ஸோ நீங்கள் மூடி போட்டு சமைச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், எண்ணெய் தேவைப்படாது, உங்களுக்கு வந்து நல்லாவே இது மேஷ் ஆகிடும். இப்போ வந்து இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருக்க இந்த சோயா சங்க்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மதியம் வந்து வெஜிடேபிள்ஸ் நான் எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல, இது மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். இது கூட வந்து எக்கும் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காரத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால். அண்ட் அது கூட வந்து மஞ்சப்பொடி. அண்ட் அதுக்கப்புறமா ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசக்கசா, அண்ட் வந்து கிராம்பு, அண்ட் இன்னும் எல்லாம் தெரியலையே. ஸோ அந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இது வந்து ஹோம்மேட் மசாலாஸ். ஸோ இப்போ இது நல்லா வந்து வேகட்டும். ஸோ கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஸோ தண்ணி வந்து எதுக்குன்னா, இந்த சோயா சங்க்ஸ்க்குள்ளே இந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும், அதுக்காக தான். அண்ட் இது கூட வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து எந்த உப்பு ஆட் பண்ணுறீங்களோ அதையே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்மில் வச்சு இது நல்லா வேக விடுங்க. நான் வந்து சோயா சங்க்ஸ் ஏற்கனவே ஹாட் வாட்டரில் தான் நல்லா வந்து வேக வச்சேன். ஸோ இந்த மசாலா உள்ளே இறங்குற வரைக்கும் இது நல்லா வேகட்டும்.
ஸோ இப்போ வந்து இதில் நம்ம சேமியாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து பச்சை தண்ணி விட்டு நல்லா வந்து வைங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் கொஞ்சம் தான் செஞ்சேன், பட் ஆனால் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இது நல்லா வந்து வேகட்டும். இந்த மசாலாவோடு நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு வந்து ரெசிபி ரெடி ஆகிடும். லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுற வேண்டிதான். ஸோ சாப்பிட்ற வேண்டிதான். ஸோ ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான லஞ்ச், உண்மையாகவே டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சேமியா வந்து குழைய விடாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், ஒன்று வந்து எல்லோவோட ஒன்று வந்து ஒயிட் மட்டும். அண்ட் கூட சும்மா சைடிஷ்க்காக ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு குஸ்கா ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஒரு 4:10 ஆகுது. நான் வந்து இப்போ பிளாக் காஃபி போடுறதுக்காக தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டேன், நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் போட்டு வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றினோன்னா நமக்கு வந்து பிளாக் காஃபி ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளவு தான் பிளாக் காஃபி. அண்ட் இது கூட நீங்கள் ஏதாவது நட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஈவினிங் 1 hour வாக்கிங் எப்படியாச்சும் நடந்துருவேங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈவினிங் பாட்டு கேட்டுகிட்டே நடந்து பாருங்கள். அண்ட் ஈவினிங் வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது, அதுவும் மழை வர மாதிரி இருந்துச்சு. மழை வர மாதிரி இருந்ததுனால சீக்கிரமாகவே வாக்கிங் முடிச்சிட்டோம். ஒரு 45 minutes தாங்க நடந்திருப்பேன். ஸோ அவ்வளவு தான். ஸோ நேற்றை விட இன்றைக்கி வந்து வெயிட் வந்து ரொம்ப குறையவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன். ஸோ பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டாலே நமக்கு வந்து எந்த வேல்யூ நடக்கவே நடக்காது. அண்ட் நாங்கள் கொஞ்சம் மிஸ்ஸுங்க, மழை வந்து போச்சு. ஸோ அங்கே ஒரு ஷாப்பில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி ரெசிபி வந்து சூப்பராக இருக்க போகுது. ஸோ அதையும் நீங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள். சிக்கன் தான் மேரினேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா தட்டில் மசாலாலாம் வச்சேன், அது வந்து கொட்டிக்கிச்சு. ஸோ காரத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் தந்தூரி மசாலா. ஸோ இந்த மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு இந்த சிக்கனோட நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மலாக நம்ம எப்பயும் மேரினேட் பண்ணுறது தான். இதில் எக்ஸ்ட்ரா என்னென்னா சிக்கன் தந்தூரி மசாலா மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி சிக்கன் அது வந்து கிரில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆயில் இல்லாமல் கிரில் பண்ண போகிறேன். ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கருவேப்பிலையும் புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. அண்ட் இதில் லெமன் ஜூஸ். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா மதியம் 2 ஆகுது. ஸோ ஈவினிங் 6:00 தானே நம்ம டின்னர் எடுத்துப்போம். ஸோ அதனால் நல்லா மேரினேட் ஆகட்டும்ன்றதுக்காக நான் முன்னாடி மசாலா போட்டு கோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா வேக வைக்கணும். ஸோ வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிரில் பேனில் போட்டு கிரில் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து எண்ணெய் அதிகமாக செலவாகாது. ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் போட்டிங்கன்னா சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். ஸோ அவ்வளவுதான். இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 3-4 hours வைக்கணும். ஸோ நமக்கு வந்து ஈவினிங் 6:00 முன்னாடினா ஒரு 5:00 எடுப்போம். ஒரு 3 hours வந்து இது நல்லா ஊறிடும். ஸோ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சிக்கனை வந்து வேக வைக்க போகிறோம். நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா அதை வந்து கிரில் பேனில் வச்சு கிரில் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், சிக்கனும் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம கிரில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நல்லா வந்து வேக விடணும். ஸோ சிம்மில் வச்சு ஒரு 1.5 hours நல்லா வேக விடுங்க. ஸோ சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது மேலே வந்து கொஞ்சம் மசாலா கோட் பண்ணிவிட்டு கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடியில் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை வந்து நம்ம சூப்பாக ரெடி பண்ணிக்கலாம். நான்
நான் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போனேன். ஒரு 45 minutes வந்து நல்லா வேக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி இருக்கணும்னா, நம்ம ஸ்பூன் வச்சு பிச்ச உடனே அந்த மீட் வந்து நல்லா பிச்சு வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கிரில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்காக வந்து ஸ்வீட் கார்ன் வந்து கிரில் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவள் வந்து சிக்கன் வேண்டாம், எனக்கு இதான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கும்ல, ஸோ அதில் வந்து கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுவிட்டு அதை நீங்கள் சூப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேட் இருந்ததுங்க. ஸோ ஆயிலாக மேலே மிதந்தது. ஸோ அதனால் நான் எதுவும் சூப் எடுத்துக்கவே இல்லை. ஸோ வீட்டில் உங்களுக்கு அதை கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா சிக்கனை வந்து கிரில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சமாக பட்டர் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கனை அதில் போட்டு நம்ம நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பட்டர் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஸோ ஒரே ஒரு ஸ்டூவ் மட்டும் தான் போட்டேன் இந்த எல்லாத்தையும் பொரிக்கிறதுக்காக. ஸோ நம்மளும் ஹெல்த்தியாக தான் இருக்கணும், வீட்டில் இருக்கவங்களும் ஹெல்த்தியாக தான் இருக்கணும். ஸோ நம்ம மட்டும் ஹெல்த்தியாக இருந்தால் போதாது இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அதையே அந்த பட்டரையே வச்சு நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் வந்து எனக்கு நல்லாவே இருந்தது. எப்படா சாப்பிடுவோன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு கிரில் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு கிடையாது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து நான் சாலட்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ சாலட் வந்து கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஸோ அது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுவும் சாலட்டில் வந்து லெமன், அதுக்கப்புறம் பிங்க் சால்ட் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சமாக வந்து நான் சால்ட் கூட லெமனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் வச்சுட்டிங்கனாலே சாஃப்டாகிடும். ஸோ நான் வந்து வாக்கிங் முடிச்சுட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்தேன், பட் ஆனால் மழையில் மாட்டிக்கிறதுனால லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:15 இருக்கும் நான் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கே. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான டின்னரோடு நான் இந்த வ்ளாகை முடிக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன ரெசிபி பண்ணுறேன்றதை முன்னாடியே நான் ஷார்ட்ஸாக கொடுத்துட்றேன். அண்ட் அதே மாதிரி சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வீடியோ வர மாதிரி நான் எடிட் பண்ணி முடிச்சிடுறேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மழை பெஞ்சதுனால 2 miles வேறு வந்திருந்தது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே இன்றைக்கி டே வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு போய் தூங்க வேண்டியதான். ஸோ எல்லாருமே சேஃபாக அண்ட் டேக் கேர் அண்ட் பாய் பாய்.